மூன்றாவதான ஒரு விடயத்தை நான் இங்கு சொல்ல வேண்டும். பத்திரிகைகள் வந்த சில செய்திகள் தொடர்பாக அந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒன்று, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது 4 கட்சிகளினுடைய கூட்டாக இருக்கிறது. வெளி உலகத்தை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழிசு கட்சி, டெலோ, புளோ, டிபிஆர் போன்ற 4 அமைப்புகளை கொண்ட ஒரு கூட்டாக இருக்கிறது. தேர்தலிலும் நாங்கள் தமிழிசு கட்சியுடைய சின்னத்தில் போட்டியிட்டாலும் கூட அவ்வாறு தான் நாங்கள் போட்டியிட்டோம். இந்த தேர்தலில் நாங்கள் தமிழரசு கட்சி 8 ஆசனங்களையும், ஏனைய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தலா 2 ஆசனங்களாக 6 ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் வருமனே ஒரு கட்சியை மாத்திரம் தேர்வு செய்யவில்லை, மாறாக கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பல கட்சிகளையும் மக்கள் தேர்வு செய்து பாராளுமன்றம் அனுப்பியிருக்கின்றார்கள். ஆகவே கூட்டமைப்பு என்பதற்கு மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த கௌரவத்தை கூட்டமைப்புக்கள் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளும் அந்த கௌரவத்தை கொடுக்க வேண்டும் என்பதை முதலில் நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த கூட்டமைப்பு என்பது எல்லா விடயங்களிலும் கூட்டாக இயங்க வேண்டும். தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சினைக்கான தீர்வு, தமிழ் மக்கள் இன்றைக்கையில் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த தேர்தல் விஞ்ஞாபனம், இதனை நடைமுறைப்படுத்துவது போன்ற விடயங்களில் எல்லாவற்றிலுமே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒத்துழைப்புடன் அல்லது ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதே போல் கூட்டமைப்பினுடைய தேசிய பட்டியல் அங்கத்தவர்களை தெரிவு செய்யும் பொழுதும் அவர்கள் கூட்டாக சேர்ந்து முடிவெடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் நான் நம்புகின்றேன். அது ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். அதை ஒரு தனித்துவமான ஒரு கட்சி தானாக மேற்கொள்வது என்பது சரியான ஒரு வழிமுறை அல்ல. மக்கள் நாங்கள் குறைந்த ஆசனங்களை பெற்ற கட்சிகள் 6 ஆசனங்களை இந்த போட்டியில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். கூடுதலான இடங்களில் போட்டியிட்ட தமிழரசு கட்சி ஆகிலும் 2 ஆசனங்கள் மேலதிகமாக 8 ஆசனங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் நிச்சயமாக கூட்டமைப்பை சேர்ந்த பல பேரையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்ற வகையில் அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் என்பதும், ஆகவே அந்த ஒத்துழைப்பு என்பது மக்கள் மிக தெளிவாக அந்த ஆணைகளை கொடுத்திருக்கிற பொழுது இந்த முடிவுகளை எடுக்கின்ற பொழுதும் கூட்டமைப்பு அவ்வாறான முடிவுகளை, அதாவது கூட்டமைப்பாக இணைந்து அந்த முடிவுகளை எடுக்கிற பட்சத்தில் மக்களுக்கும் நம்பிக்கை ஏற்படும், இருக்கக்கூடிய இணைந்து செயற்படக்கூடிய கட்சிகளுக்கும் நம்பிக்கை ஏற்படும். அவ்வாறு இல்லாமல் ஒரு கட்சி தானாக முடிவுகளை எடுப்பது என்பது நிச்சயமாக இந்த நம்பிக்கைகளையும் சீர்குலைக்கிற ஒரு விடயமாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.